யோகா கலை எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதால் மக்கள் அன்றாட வாழ்வில் யோகாவை பயில வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 6வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. யோகா கலையின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு யோகா தினம் எனது வாழ்வு எனது யோகா என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் சர்வதேச அளவில் ஒற்றுமையை பறைசாற்றும் நாளாக யோகா தினம் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். யோகா கலையில் சில ஆசனங்கள் உடல் வலிமையை அதிகரிக்கும் என்றும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இந்த ஆண்டு வீட்டிலிருந்தபடியே குடும்பத்துடன் யோகா செய்யுங்கள் என்றும் கொரோனா நோயை ஒழிக்க யோகா சிறந்த வழிமுறையாக கருதப்படுகிறது என்றும் பிரதமர் கூறினார். நோய் எதிர்ப்பு சக்தியை யோகா பெருக்குவதால் உலக அளவில் நாடுகள் ஒன்றுபட வேண்டிய தினம் இது என்றும் அவர் கூறினார். மக்களின் அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகா இடம்பெற வேண்டும் என்றும் மக்கள் நாள்தோறும் யோகாவை பழக வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். யோகாவிற்கு மதம் இனம் மொழி என்ற பேதம் கிடையாது என்றும் யோகா உடல் வலிமையுடன் மன வலிமையையும் ஏற்படுத்துகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகாவின் பயன்களை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடு தற்போது உணர்ந்துள்ளதாகவும் கொரோனா பரவல் உள்ள நிலையில் யோகாவை கற்றுக்கொள்ள மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாம் 6வது சர்வதேச யோகா தினத்தை அசாதாரணமான சூழ்நிலையில் வீட்டிலிருந்தபடியே கொண்டாடி வருகிறோம் என்றும் கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ள பல்வேறு சவால்களுக்கு பல பரிமாண விடைகளை தரவல்லது யோகா என்றும் பிரதமர் தெரிவித்தார். யோகா மனிதநேயத்தை வலுப்படுத்தியுள்ளது என்றும் கொரோனா நோயிலிருந்து மீண்டு வர யோகா செய்யுங்கள் என்றும் பிரதமர் மக்களை கேட்டுக்கொண்டார். யோகா மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் பகவத்கீதையிலும் கூட கிருஷ்ண பரமாத்மா யோகா கலையை குறிப்பிட்டுள்ளார் என்றும் பிரதமர் கூறினார். கர்மாவிற்கும் யோகாவிற்கும் தொடர்பு உள்ளது என்றும் கர்மாவின் செயல்திறனை யோகா அதிகரிக்கிறது என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். யோகா அட் ஹோம் அண்ட் யோகா வித் ஃபேமிலி ஏ தய் ஹுயி ஹை. ஆஜ் ஹம் சப் सामूहिक कार्यक्रमों से दूर रहकर घर में ही अपने परिवार के साथ मिलकर योग कर रहे हैं. बच्चे हो, बड़े हो, युवा हो, परिवार के बुजुर्ग हो, सभी जब एक साथ योग के माध्यम से जुड़ते हैं तो पूरे घर में एक ऊर्जा का संचार होता है. और इसलिए इस बार का योग दिवस, अगर मैं दूसरे शब्दों में कहूं तो ये भावात्मक योग का भी दिन है. हमारी फैमिली बॉन्डिंग को भी बढ़ाने का दिन है. साथियों, कोरोना पैंडेमिक के कारण आज दुनिया योग की जरूरत को पहले से भी अधिक गंभीरता से महसूस कर रही है.